காய்ஸ் ஃபுல்லாமே தென்னந்தோப்பு தான், ஃபுல்லாமே தென்னந்தோப்பு தான். இங்கே எல்லாமே தென்னந்தோப்பு, நல்ல நல்ல வாழை மரம் இப்படி இருக்கும், தென்னந்தோப்பு தான். அங்கே பாருங்க கிளி. ஆ கிளி இல்லை, குருவியா? கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் யாரும் வீர நினைச்சாரு. பப்பா பப்பாளி பழுது, பப்பாளி பழுது. என்னையா இப்படி கோட்டி? இல்ல இல்ல, ஆக்சுவலா என்னன்னா இது ஒரு சைஸ் இவ்வளோ. இந்த ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு மாதிரி காய்க்கும்ல, அது இந்த மாதிரி வச்சிருமா? நம்ம வீட்டுல அவ்வளவு மரம் ரொம்ப ஏன் பறியும்? பறிக்கலாம். ஆனா பறிச்சு வீட்டை பழுக்கும். இங்க தென்னை மரத்தை பாருங்க, எவ்வளவு காய் இருக்கு அங்க வரு. ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாமே அந்த மரம் தான், ஏக்கர் தான் அங்க ஃபுல்லா. அது தோப்பு, இது தென்னந்தோப்பு தான், இது நெல். அந்த மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு பார்த்தோன்னா இங்கிட்டும் அதே தான். இப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மரம், அந்த தென்னை மரம். ஏறுவாங்களா? இதில் ஏற வாய்ப்பு கம்மி. ஏறுறவங்க இருக்காங்கல்ல, ஏறுவாங்களா? மரம் ஏறுவாங்க இருப்பாங்கம்மா, அவங்க மட்டும் தான் ஏறுவாங்க, மற்றபடி யாரும் ஏற முடியாது. போட்டு செடியும் ஒம்பாயிருமானே ஒன்பது. ஏன்னா அது இறக்கிடுவாங்களா ப்ரோ? கை வச்சு இறக்கிடுவாங்களா? கை வச்சு இறக்கிடுவாங்க. இந்த இன்னொன்று இந்த செடி இந்த போடுறாங்களா, எதுவும் மாட்டுக்கு தான். ஸோ இது வீணானாலும் அப்படி பிடிங்க மாட்டுக்கு போட்டுருவாங்க. ஆனால் அங்கிட்ட இருக்க நெல் தான் மாட்டுக்கு கிடையாது, இது மாட்டு தான். ஆற்று தண்ணி போவோம். ஆனால் இப்போ தண்ணி எதுவும் இல்லை. ஆற்று தண்ணி போகாது, மழை பெஞ்சிதானா அந்த தண்ணி போகிறதுக்காண்டி இந்த வாய்க்கா. இங்கிட்டு பாரு எவ்வளோ ஆழமாக இருக்கு. செங்கல் அறுத்து கட்டையாக்கி இருக்கும். விவசாயம் எல்லாமே என்ன நினைக்க, உளுந்து நினைக்கிறது.